இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது

பார ராசி வள நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசியம் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் சார் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் ஒவ்வொரு வாரமும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான் சொல்றீங்க ஆனா அதுவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா அமையுது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆமா சார் சொன்ன மாதிரி இந்த வாரம் இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு நடந்தது அப்படிங்கிறத நாங்க வந்து உணர்ந்துகிட்டு இருக்கோம் சார் அந்த வகையில இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பத்தி முதலாவது எங்களுக்கு சொல்லுங்க சார் இந்த வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி இருக்கிறது ஒரு சிறப்பு அதே மாதிரி இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தேய் பெற சஷ்டி ஒரு சிறப்பு அப்படின்னா அதுக்கு மேலே கிறிஸ்மஸ் பண்டிகை வருது அது அதை விட சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி இரண்டு சிறப்புகள் இருந்த நாளாக இந்த வாரத்தில் இரண்டு நாள் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த வாரத்துக்கான சிறப்புகள் சொல்லிட்டீங்க இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு சார் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட மர வேலை செய்கிறவங்க பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க தரகு கமிஷன் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் வெகுமதியான ஒரு சூழ்நிலையும் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் இருந்த இந்த வாரத்தில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எல் தொழில நல்ல வருமானம் கற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததான் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு சார் ரிசபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மாபெரும் வெற்றியை சந்திக்கும் பெண்கள் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவங்க ஓவியம் சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவருக்கு மிகப்பெரிய காவியம் படைக்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாகும் பாக்கிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பிதாவழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் அதிகமாகும் தாயார் வழி உறவுகள் பெற்றோர்கள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் யானை பொம்மைகள் தானம் செய்வது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் இந்த வார வழிபாட்டு தெய்வம் சௌபாக்கிய லட்சுமி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி நடனம் நாட்டிய துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உகந்த வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்தில் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்து சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொன் பொருள் புதிய பூமி வாங்கிறது இடம் வாங்கிறது இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிறைவேறும் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும் கடந்த காலங்களில் நின்று போன கட்டட பணிகள் கூட தொடர்ந்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறமே வாடகை சரியாக கொடுக்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டவங்க கூட சொந்த வாங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த வாரத்தில் அடைய முடியும் அதே சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை தொழில் மற்றும் வியாபாரத்தில் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அனுமானமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் தொந்தி கணபதி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடக ராசிக்கு எப்படி இருக்கு சார் கடக கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து உழைப்பு அப்படிங்கிறத விட உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமையான அமைப்புகளும் இந்த வாரம் அதிகரிக்கும் கோழி பண்ண வச்சுக்கிறவங்க மாடு விற்பனை பண்றவங்க தரகு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கும் வாரமாக இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை இந்த வாரத்தில் சந்திக்க முடியும் சாதாரண தொழிலில் உள்ளவங்க வந்து வெளிமாநிலத்திற்கு தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு தொழில் விரிவடையும் ஏற்கனவே வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட துறையில் உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் ஏற்றுமதிக்கான வெளிநாட்டு வாய்ப்பு நிச்சயமாகவே கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பாம்பை கண்டு பயப்படுவதை விட பள்ளியை மதிப்பது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் கற்பகலட்சுமி அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமாக வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட பெரிய பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குருவும் சூரியனும் சம்பந்தப்பட்டால் அரச யோகம் அப்படிங்கிற அந்த அரச யோகத்துக்கு இணையான மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும் சாதாரண வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிற விட மகத்துவமான வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிற விட மன்னருக்கு இணையான வாழ்க்கை அமையக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் அதிக அதிகரிக்கும் உபய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த துறைகளில் மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் நடனம் சம்பந்தப்பட்ட அல்லது பெண்களுடைய அரசியல் ஆசை இந்த வாரத்தில் வந்து நிறைவேறும் அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட மேல்மட்ட பதவி அளிக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் பெண்களுடைய ஆலோசனையால் அரசியல் கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நாகர் சிலைகள் தானம் செய்வது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன் அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் பெண்களுடைய அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா ராசிக்கு எப்படி இருக்கு சார் இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் கன்னி தான் இந்த வாரம் வந்து கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மிக மிக இலகுவாகவே சொல்ல முடியும் என்னைய காரியங்களில் ஏற்றம் கிடைக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் செய்த புண்ணியங்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு தர்ம சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய பாக்கியங்களை இந்த வாரம் சந்திக்க முடியும் சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அதுவும் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட வகையில் பிடிப்பு அதிகரிக்கும் மீனவர்களுக்கு கடல் சார்ந்த வகையில் வருமானம் அதிகரிக்கும் எல்லா மேலாக இந்த மர வேலை செய்கிறவங்க சிற்ப வேலை செய்கிறவங்க நீண்ட நாள் கலையுலக ஆசை வச்சிருக்கிறவங்க அந்த கலையுலக கனவுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் வந்து கடந்த காலங்களில் திண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு கொண்டாட்டம் போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கடுகு சீரக டப்பாவில் காயன்ஸ் போட்டு வைப்பது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் உங்களுடைய குடும்ப குல தெய்வம் அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எல் துலாம் ராசிக்கு எப்படி துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும் மன ஆறுதலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் திருமண பேச்சு உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் அமையக்கூடிய அளவுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் வந்து அந்த உங்களுக்கு அந்த அதிபதி இருக்கிறது பார்வை இருக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக காதல் சம்பந்தப்பட்ட ஏழைகள் உள்ளவர்களுக்கு பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாந்தமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுடைய காதல் உண்மையான காதலா அடுத்து வரக்கூடிய அந்த வருஷ வருஷங்களில் வந்து எதிர்காலத்திற்கு நன்மையான காதலா என்பதை புரிய வைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கோம் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அரிசி பருப்பு தானம் செய்வது நல்லதாக இருக்கும் இந்த வார வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான் அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே திருமண பேச்சு உறுதியாக கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் சின்ன சின்ன தடுமாட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் சந்திர பகவான் மிதன ராசியில் இருக்கிறதுனால மிகையான யோகங்களை கொடுக்கும் பெண்கள் மூலமாக அளவற்ற நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஜென்மத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்கள் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கிறது அல்லது இருக்கிற தொழிலில் புதிய புதிய சூட்சமங்களை வெளிப்படுத்துறது புதிய புதிய தொழில்நுட்பத்தை வெளிப்படுத்துறது புதிய புதிய செயல்பாடுகள் மூலமாக பெரிய பெரிய லாபங்களை ஈட்டுறது இந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த வாரம் வந்து பலிதமாகும் குறிப்பாக வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வருமானங்கள் அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு வந்து இருக்கிற தொழிலை வந்து வெகுமானங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கடன் வாங்கிய தேதியை கண்ணாடியில் எழுதி வைக்கிறது நல்லதாக இருக்கும் இந்த வார வழிபாட்டு தெய்வம் நவ அதி தேவதை அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ தொழில பெரிய பெரிய வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் ஏற்கனவே சொந்த வீடு அல்லது பூமி வாங்கி அதில் இருக்கிற கடன் இருந்துன்னு இருந்து அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் இந்த வாரம் அதிகரிக்கும் பொதுவாகவே ஜென்ம ராசியில் புதன் இருக்கிறதுனால அந்த புதன் ஜீவனஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும் ஏற்கனவே நல் உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அந்த தொழில் கூட அதாவது தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற தான் இந்த இந்த வாரம் அமையும் அற்புதம் மிகுந்த மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்வது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன் அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ்

வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெற்று அஷ்டமாதிபதி சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகும் பொதுவாகவே நட்பாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அனைத்து துறையிலும் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அடியோடு தவிடுபடியாக கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் குடும்பத்தோடு சேர்ந்தமர்ந்து நிலாச்சோறு சாப்பிடுவது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் வரலக்ஷ்மி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி சந்தோஷமா நகை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கும்பராசிக்கு எப்படி இருக்கும் சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை பார்வை செய்கிறதுனால அதுவும் குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால எதிர்ப்புகளிலிருந்து விலகி வரக்கூடிய வாரம் பருந்துகிட்ருக்கோம் சொந்த பந்தங்களில் உறவுகள் இருக்கக்கூடியவங்க மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் வீண் வம்பு வழக்குகளிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகளையும் சந்திக்க முடியும் அதே சமயம் பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய வாரத்தில் மன்னிப்பவன்தான் மனிதன் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் உங்களுடைய வம்ச குல தேவதை அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ எஃப் வழக்குகள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எப்படி மீனராசியை ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய அந்த மறைமுக தொல்லைகளோ அல்லது வேறு வகையான நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ தானாக விலகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும் பொதுவாகவே நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம் மாதூர் ஸ்தானம் வாகன ஸ்தானமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய நோய் தொந்தரவுகள் விலகும் மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனையை செய்ய முடியும் இருக்க வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அந்த புதிய வாகனம் கூட ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உள்நாடு அப்படிங்கிறத விட வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகளும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதிகளும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு மே மேலோட்டமான அப்படிங்கிறத விட மிக மேன்மையான லாபங்களும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வாகன பொம்மைகள் வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த வார வழிபாட்டு தெய்வம் சுந்தர அதிர்ஷ்ட அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பன்னெண்டு ராசிக்கான பலன்களை எங்களுக்காக சொல்லிட்டீங்க சார் வார வாரம் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த எங்களுடைய சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கான விளக்கத்தை வந்து எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இந்த வாரம் என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாவே நிறைய பேர் வந்து டூர்லாம் போறாங்க இல்ல வந்து ட்ரெக்கிங் போறோம் மலை பிரதேசம்லாம் நாங்கள் போறோம் வா வண்டிலேயே நாங்கள் போறோம் அப்படின்லாம் சொல்றாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹையர்க்கு வண்டி எடுத்தோ இல்லை ஒரு டிரைவர் போட்டோ போவாங்க இப்போல்லாம்

வாகனத்தை இயக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அல்லது வழியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் தொலைதூர பயணங்கள் இருக்கும் பொழுது அந்த தொலைதூரத்தில் வந்து பாத விநாயகர் பயண விநாயகர் அப்படிங்கிற நிறைய விநாயகர் இருந்துட்டு இருப்பாங்க அந்த பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது வழியில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டிலிருந்து கிளம்பும் போது உங்கள் வீட்டிலிருந்து கிளம்பினதுக்கப்புறம் பக்கத்தில் எந்த கோயில் வருதோ அந்த சன்னிதானத்தில் முதல் முதல்ல பிரார்த்தனை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் வழி நெடுகளும் நீங்கள் வந்து பெரிய பெரிய சன்னிதானத்துக்கு போகிற இருந்தால் கூட உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய சந்நிதானமாக இருக்கக்கூடிய சிறிய பிள்ளையாருக்கு ஒரு நமஸ்காரமிச்சிக்கிட்டீங்க அப்படினாலோ அல்லது வந்து சிதரதேங்க போட்டு அந்த பயணத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வழியில் வரக்கூடிய தேவையில்லாத கஷ்டங்கள் அந்த வழியிலேயே அகன்று விடும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாக யார் வாகனம் வாங்கினாலும் அந்த வாகனம் நல்ல முறையில் நமக்கு இயங்கணும் அந்த வாகனத்தின் மூலமாக நமக்கு சின்ன சின்ன ஆபத்து கூட வராமல் இருந்துட்டு இருக்கணும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக நம்ம பூச்சை போடுவோம் அதற்கு வந்து எல்லோருமே ஒரே இடத்துல பூச்சை போடுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய குலதெய்வத்த கோயில் இருக்கும் இல்லையா அதாவது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்த கோயிலில் முதல் முதல்ல அந்த வாகனத்துக்கு பூஜை போடுறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் குலதெய்வ கோயில் வந்து தூரமாக இருந்துருவீங்களே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது வாகனம் வாங்கின இடத்துல வந்து உள்ளூர் இருக்கக்கூடிய கோயிலில் முதல்ல ஒரு சின்ன பூஜை போட்டுட்டு குலதெய்வத்து கோயிலில் ஒரு பெரிய பூஜை போடுவது மிக மிக சிறப்பாகந்துட்டு இருக்கும் குலதெய்வத்த கோயிலில் மந்திரிச்சு தரக்கூடிய குலதெய்வத்த கோயிலில் அந்த அம்மன் முன்னாடியோ அந்த சாமி முன்னாடி வச்சு கொடுக்கப்படுகிற அந்த வந்து முதல் முதல்ல வாகனத்தில் கட்டுறது சிறப்பாக இருந்துகிட்டு

தற்காக்கப்படும் பொழுது நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை கண்டிப்பா சார் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் வந்து அந்த எலுமிச்ச பழத்தை கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க அதுல இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறது கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஸோ அது எங்களுக்கு வந்து எது என்ன ரீசன்காக அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க சொன்னீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில வந்து ஆன்மீக தகவல் மட்டும் அல்லாமல் அந்த வாரத்துக்குண்டான இந்த வாரத்துக்கான பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க பயப்பட வேண்டாம் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம்

அதில் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் இருக்குங்க அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார்னுடைய எல்லா நிகழ்ச்சியும் எந்த நேரமானாலும் நம்ம புதியுகம் யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்து பயன்பெறலாம் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்